மிக முக்கியமான விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக பாரிய அளவிலே ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரம் மீள முடியாமல் ஒரு அதள பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இன்னும் வருகின்ற ஒரு சில மாதங்களில், ஜூன் ஜூலை மாதங்களுக்கு பிற்பாடு, இலங்கை ஒரு பெரிய பட்டினிச்சாவை எதிர்கொள்ளப் போகிறது என்று பல பொருளியல் ஆய்வாளர்கள், பொருளியல் நோக்கர்கள் ஆர்வலம் சொல்கிறார்கள். இலங்கையிலே இங்கு நேற்று கூட இதனுடைய இந்த ஐஎம்எஃபினுடைய அறிக்கையை முன்மொழிந்த நிதியமைச்சர் கௌரவ அலிசப்ரி அவர்கள் கூட சொன்னார், ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு இலங்கையிலே என்ன நடக்கும் என்பதை எங்களால் கூற முடியாது. அவ்வளவு தூரம் இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களிடமே இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றிய மிகப்பெரிய ஒரு பயம் காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் சில உதவிகளை தரும், அதற்கு இன்னும் சில 4 மாதங்கள் 6 மாதங்கள் செல்லலாம் என்று சபையிலே இங்கு சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான நிதிகள் போருக்காக, போர் தளபாடங்களுக்காக, இராணுவத்திற்காகவே செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவையற்ற வகையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணம், எந்த ஒரு யுத்தமும் குண்டு சத்தங்களும் இல்லாத இந்த நாட்டிலே படைகளுக்காக குவிக்கப்படுகிறது என்றால் நாடு எவ்வாறு அபிவிருத்தி அடைய முடியும்? உள்நாட்டிலே இருக்கின்ற விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் ஒரு உரப்பாவணையோ அல்லது அதற்கான பசலை வகைகளையோ வழங்க முடியாத அரசாங்கம் தன்னுடைய சொந்த மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே உழைத்து நிமிரக்கூடிய நிலைமையை இன்னும் உருவாக்கவில்லை. ஆகவே சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுதல் என்பது முதலாவது தன்னுடைய சுய பொருளாதாரத்தை, தங்களுடைய சொந்த காலிலே அவர்கள் நிற்கின்ற பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கக்கூடியதாக முதல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இங்கே அண்மையில் கூட இந்தியாவிலே இருந்து பல உதவிகள் இங்கே கிடைத்திருக்கிறது. நான் இந்த இடத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கடந்த வாரம் சட்டசபையிலே அறிவித்து 123 கோடி ரூபாய்களுக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், இன்னொரு என்ன குழந்தைகளுக்கான பால்மா பொருட்களை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு இருக்கின்றார். இங்கே நடந்த பல அனர்த்தங்கள், தமிழ் மக்களுக்கு நடந்த பல அநீதிகளுக்கு அப்பால் ஒரு திறந்த மனதோடு, நல்ல மனதோடு எல்லோருக்காகவும் இந்த உணவை அவர் அனுப்பி வைக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முயற்சி நல்லது. ஆனால் அதே நேரம் இந்த மண்ணிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இனப்பிரச்சனை, கடந்த 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகளாக அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி காலத்திலே இருந்து இருக்கிறது. தமிழர்கள் இப்பொழுதும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு தீர்வில்லாமல், அரசியல் பயணம் இல்லாமல், தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நிராயுதபாணிகளாக நிற்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர் உணர்ந்து எங்களுக்கான தீர்வுக்கான முயற்சியிலும் அவருடைய பங்கு மிகவும் இதைவிட வேகமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதைவிட இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. அதனை இலங்கை இன்னும் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது? கடந்த இந்த பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு ஏற்பட்ட பொழுது இலங்கைக்கு இதுவரை கடந்த தை மாதத்தில் இருந்து 2022 ஜனவரியிலிருந்து இன்று வரை இந்தியா 3000 மில்லியன் டாலர்ஸ், அமெரிக்க டாலர்கள் 3000 மில்லியனை இலங்கைக்கு காசாக வழங்கியிருக்கிறது. அதனை விட 4 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருட்களை இலங்கையினுடைய அவசர தேவைகளுக்காக வழங்கியிருக்கிறது. இப்பொழுதும் கூட 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலோடு இந்தியாவினுடைய கப்பல் கரை வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி இன்னும் இந்தியா உரமானியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் நேற்றைய தினம் இங்கு அமைச்சர்களால் சொல்லப்பட்டது இந்த சபையிலே. ஆகவே இந்தியாவினுடைய இந்த முயற்சிகளை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் மிக இன்னல் படுகிற இந்த நேரத்திலே இந்தியா எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகள், இந்தியாவினுடைய இந்த கைங்கரியத்தை இலங்கை எவ்வாறு பார்க்க போகிறது? அண்மையிலே கூட அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளரோடு பேசி இலங்கைக்கு உதவி வழங்குங்கள், அவர் இந்தியாவுக்கு என்று சொல்லவில்லை, இலங்கைக்கு உதவி வழங்குங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை பெருமையோடு அந்த பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் இலங்கைக்கு உதவி வழங்குமாறு கோருவது நல்ல விடயம், அதனை நாங்கள் இன்னும் கரிசனையோடு பார்க்கிறோம், இந்தியா அவ்வாறு கோருவது மிகவும் ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என்று ஐஎம்எஃபினுடைய பணிப்பாளரை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவ்வளவு தூரம் இந்தியாவினுடைய உயர்மட்டம் வரைக்கும் இந்த விடயங்களில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று உலக பந்தில இருக்கின்ற நாடுகளின் மிக பிரபல்யமான தலைவர்களில் கூறுணர்வுடன், தீர்க்க தரிசனத்துடனும், தூர பார்வையோடும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்ட ஒரு தலைவராக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணப்படுகின்றார். அவரை உலக வல்லரசுகளில் இருக்கின்ற தலைவர்களில், உலகத்தை தீர்மானிக்கின்ற தலைவர்களில் ஒருவராக இன்று நரேந்திர மோடி அவர்களையும் இந்த உலகம் பார்க்கிறது. ஆகவே இவருடைய காலத்தில்
ஈழத்தமிழர்கள் இந்த மண்ணிலே படுகிற துன்பங்களையும் அவர்கள் படுகின்ற துயரங்களையும் அவர்களுக்கான ஒரு தீர்வு என்ன என்பதையும் தமிழர்கள் நீண்ட காலமாக கேட்கிறார்கள். இதே உயர்ந்த சபையில், இதே சபாபீடத்திலே வந்து, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தில் இருந்து இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2015 மார்ச் மாதம் உரையாற்றினார். இலங்கைக்கு நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இலங்கைக்கு ஒரு கூட்டு சமஷ்டி, கூட்டுறவு சமஷ்டி தான் மிகவும் சிறப்பானது என்று அந்த அடிப்படையில் சிந்திக்கின்ற ஒரு தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த நாட்டிலே பெரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண நீங்கள் முதலிலே முன்வர வேண்டும். அவ்வாறு வருகிற பொழுதுதான் பாரதத்தினுடைய உதவியும் பாரத தேசத்தினுடைய அந்த உண்மையான இதய சுத்தியோடு தருகின்ற உதவிகளும் இந்த நாட்டுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறெல்லாம் இந்தியா பல உதவிகளை செய்கிறது கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஆனால் பலாலி விமான நிலையத்தை 440 மில்லியன் ரூபாக்களில் இந்தியா அதனுடைய உட்கட்டுமான வேலைகள், அதனுடைய ஓடுபாதைகளை திருத்தி பலாலி விமான நிலையத்தை இயங்குவதற்காக இவ்வளவு பணத்தை 440 மில்லியன் ரூபாக்களை இலங்கைக்கு மானியமாக வழங்கி அந்த விமான நிலையத்தை புனரமைத்து கொடுத்தது. ஆனால் இதுவரை அந்த விமான நிலையத்தை இயங்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பது இலங்கை அரசுதானே. இந்திய அரசு அல்லவே? இந்திய அரசு இப்பொழுதும் விமானங்களை விடுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்பொழுதும் கூட அதனுடைய உட்கட்டுமான வேலைகளை, உள்ளக வசதிகளை மேம்படுத்த 100 மில்லியன் டாலர்களை மானியமாக வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஆனால் நாளாந்தம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்கி செல்லுகின்ற பொழுது சுகாதார காரணங்களை காட்டி பலாலி விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இது என்னளவு நியாயம்? இந்த அரசாங்கம் இந்தியாவிடம் இவ்வளவு கடன்களை வாங்குகிறது, 3000 மில்லியன் டாலரை வாங்குகிறது, 500,000 மெட்ரிக் டன் வரையான எரிபொருட்களை வாங்குகிறது, ஒரு மானிய அடிப்படையில் உறவகைகளை வாங்குகிறது. எல்லாவற்றுக்கும் இந்தியாவிலே தங்கியிருக்கின்ற இலங்கையினுடைய அரசு பலாலி விமான நிலையத்தை மட்டும் ஒரு தமிழர் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தால் அதனை இயங்க விடாமல் தடுத்து வைத்திருப்பது கௌரவ போக்குவரத்து அமைச்சரிலிருந்து விமானத்துறை அமைச்சர் வரை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் இவற்றுக்கெல்லாம் அப்பால் இந்தியா தருகின்ற இந்த உதவிகளையும் வைத்துக் கொண்டு ஈழத்தமிழர்களை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்கிறீர்கள் என்ற உண்மை மிக வெளிப்படையாக தெரிகின்றது. அதனை விட இன்னும் இந்தியாவில் இருந்து காரைக்காலில் இருந்து காங்கேசந்துறை வரைக்கும், தலைமன்னாரிலிருந்து மண்டபத்து வரையும், மண்டபத்துக்கும் தலைமன்னாருக்குமான, காரைக்காலுக்கும் காங்கேசந்துறைக்குமான கப்பல் போக்குவரத்துக்களை செய்வதற்கு கொள்கை அளவிலே இலங்கை இந்தியாவோடு இணங்கி இருந்தது. ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள இலங்கை இதுவரை தயாராக இல்லை. ஆகவே இலங்கையினுடைய இவ்வளவு நிலைமையான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலும் இலங்கை ஒரு இரட்டை முகங்களை காட்டுகிறது, இலங்கையினுடைய இதய சுத்தியற்ற தன்மையை காட்டுகிறது. நீங்கள் நெருக்கடி என்கிறீர்கள், வெளியிலே போராட்டம் என்கிறீர்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள், தன்னெழுச்சியான போராட்டங்கள் அவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனிமே இலங்கை தன்னுடைய நண்பன் யார், எதிரி யார் என்பதை சரியாக எடைபோட முடியாமல், அந்த மக்களை சரியான பாதையில் வழிநடத்த முடியாமல் திணறுகின்ற இந்த நேரத்தில் தான் நாங்கள் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். பலாலி விமான நிலையத்தை உடன் இயக்குங்கள். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த தலைவராக, உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உயர்ந்த சபையிலே பேசிய கூற்றுக்களை மையமாக வைத்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை சமஷ்டி அடிப்படையிலே முன்வைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரமும் சரி, இந்த நாட்டினுடைய இன ஒற்றுமையும் சரி, உலகப்பந்தில் இந்த நாடு ஒரு சிங்கப்பூராக, ஒரு ஜப்பானாக இந்த நாடு வளர வேண்டுமானால் உங்களுடைய மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். அந்த மாற்றங்கள் இந்த நாட்டை மென்மேலும் வளர்த்துச் செல்வதற்கு நீங்கள் அடுத்தவருடைய உதவியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.